என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. என்னப்பன் அல்லவா என் தாயும்
தாயும் அல்லவா, என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தவா. சிவமாகும் மனதில் கயவர் ஐவரையும் புகாமல் காப்பாய் தியானேஸ்வரா. பொன்னும் பொருளும் போகமும் தேடும் மனதில் நீ வேண்டும் தியானேஸ்வரா. பண்போடும் பணிவோடும் அன்போடும் என்னை மாறச் செய்வாயே தியானேஸ்வரா. உனதாகவே இருக்க உறுதுணை வருவாய் தியானேஸ்வரா. எண்ணமும் உணர்வும் உன்வசமாகவே இருக்கச் செய்வாய் தியானேஸ்வரா. உற்றமும் சுற்றமும் பகைத்திடாதிருக்க காத்தருள்வாயே தியானேஸ்வரா. யாவரும் ஒன்றாய் அன்பினில் மலர்ந்திட அருள் புரிவாயே தியானேஸ்வரா.
ஞானம் அருமருந்தே நீதான் தியானேஸ்வரா. பிறவாமை எனும் நிலையை அடைந்திட அருள் புரிவாயே தியானேஸ்வரா. எதை எதையோ தேடும் உலகில் மெய்யை தேடினேன் தியானேஸ்வரா. மெய்யே நீ என உணர்ந்த போது உனை சரணடைந்தேன் தியானேஸ்வரா. எனக்கு இருந்தாலும் அது உன்னால் தானே தியானேஸ்வரா. அருளோடு பொருளும் சேர்த்தெனை இங்கு வாழ வைத்தாயே தியானேஸ்வரா. நீ அருளாத வரங்களே இல்லை உன்னையே தந்திடு தியானேஸ்வரா. நீ இல்லாமல் எதுவும் இல்லை அனைத்தும் நீ தியானேஸ்வரா. அன்பு ஒன்று போதுமே நான் அன்பாய் மாறிட தியானேஸ்வரா. உனை நான் உணர்ந்த போதினிலே சிவமாயானேன் தியானேஸ்வரா. எனக்காக உன்னை தந்தவா உனக்கு என்னையே தந்தேன் தியானேஸ்வரா. எல்லாம் எனக்கு தந்தாலும் நீ மட்டும் போதுமே தியானேஸ்வரா. சுழன்று மாறினாலும் எப்போதும் மாறாத தியானேஸ்வரா. உறவுகள் விலகி சென்ற போதும் எப்போதும் உடனிருக்கும் தியானேஸ்வரா. கற்பனையில் உன்னை நினைத்திருந்தேன் நிஜமாய் வந்த தியானேஸ்வரா. உருவமாய் என்னும் இல்லாத போதும் உணர்வினில் கலந்த தியானேஸ்வரா. இருந்து உருவமாய் வந்த கடவுள் நீயே தியானேஸ்வரா. ஏகனாய் இருந்து அநேகனாய் அருள் செய்பவனே நீ தியானேஸ்வரா. பல உயிர்கள் உனை காதலித்தாலும் என் காதல் உனக்கே தியானேஸ்வரா. என் அன்பு எப்போதும் உன் மீது இருக்க
அருள் புரிவாயே தியானேஸ்வரா. பெறுவது எதுவும் இல்லை எனும் நிலை தந்த தியானேஸ்வரா, குறைகள் அனைத்தும் நீக்கி என்னுள் நிறைவை தந்த தியானேஸ்வரா, உன்னை அன்றி வேறு தெய்வம் தேடினும் இல்லை தியானேஸ்வரா, உன்னையே நினைந்து உருகி உருகி கரைந்திடுவேனே தியானேஸ்வரா. என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, உன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே. உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே. சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே, சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்னே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம், சிவம் 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 அன்னே சிவம், தினம் 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 சிவஞானம். உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே, பொன்னார்மேனியனே, பொன்னார்மேனியனே. ஜென்ம பாவம் தீரும் இறைவா உன எண்ண, தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள, ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே. ஏழு ஜென்ம பாவம் தீரும் இறைவா உன எண்ண,
ஏவாரும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள. தாழும் நிலை வாராமல் காப்பவன் நீதானே, வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே, அண்ணாமலையானே அன்பின் பொருளியே, அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே, சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே, உன்னாமுலையின் துணைவோனே, சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவத்யானம், சிவம் 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 அன்பே சிவம், தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவத்யானம், உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே, பொன்னார்மேனியனே, பொன்னார்மேனியனே. பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் உருகிவிடும், ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே, ஆதியான சிவனே சிவஜோதியான சிவனே. தேடுகின்ற உள்ளம் எங்கும் தேனாயருள் பெருகும் திருவாசகத்தை பேச பேச உள்ளம் உருகிவிடும், சித்தி நிலை தருகின்ற சிவனே அருணேச, ஜீவமுக்தி அருள்கின்ற தவனே சோனேச, உன்னை சுற்றாமல் உயிரில் உயிரில்லை, உன் மண்ணை பணியாமல் உயும் வழியில்லை, ஒரு பித்தனும் பிறையினை சூடிய பேரருளத்தனும் நீதானே, அண்ணாமலையின் இசை நீயே, சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம், சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 செய்வோம் சிவ தியானம், உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் ஆர்மேனியனே, உன்னை நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே, நான் தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார்மேனியனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே, சிவபுராணமே போற்றிடும் ஹரனே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே, சிவம் 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 அன்பே சிவம், தினம் 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 அதுதான் சிவத்யானம், சிவம் 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 அன்பே சிவம், சிவமே நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, சிவசிவாயம் சிவசிவாயம் சிவசிவாயம்
ஹர ஹர சிவமா ஈஸ்வரலிங்கம் 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 அன்பே வடிவாய அமர்ந்திட்ட லிங்கம் அமர்ந்திட்ட லிங்கம் அமர்ந்திட்ட லிங்கம் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம துக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் நிர்மல நல்லொளி பேற்றிடும் லிங்கம் கர்ம துக்கவினை நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம் பவித்ரலிங்கம் பரமேசலிங்கம் பசுபதிலிங்கம் பரமாத்மலிங்கம் பக்தியை தந்திடும் பரமலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் தேவர்கள் முனிவர்கள் போற்றிடும் லிங்கம் காமதகன கருணாகரலிங்கம் ராவண தர்ப்பமருத்திடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் ஸ்ரீமூர்த்திலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் நினைப்பதையெல்லாம் கொடுத்திடும் லிங்கம் நினைப்பவர் உள்ளத்தில் ஜொலித்திடும் லிங்கம் நிரந்தர சுகம் தரும் நித்தியலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் பரபிரம்மலிங்கம் சதாசிவலிங்கம் திகம்பரலிங்கம் பிரபாகரலிங்கம் நலம் பல செய்திடும் நாகேசலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் கனக மகாமணி பூஜை கொள்ளிங்கம் மங்கள தாமரை மாலை கொள்ளிங்கம் வஞ்சனை பாவம் அகற்றிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் அச்சம் தவிர்த்திடும் அச்சுதலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் தேவகணங்களும் போற்றிடும் லிங்கம் தேய்வுரு பக்தியும் ஈவது லிங்கம் சாம்பலின் தத்துவம் விண்ணூற்றலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் Thank you.
காசிலிங்கம் கைலாசலிங்கம் கற்பகலிங்கம் காயத்ரிலிங்கம் காற்றுருவாகிய வாயுலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் வரங்களை கொடுத்திடும் ஸ்ரீஹரலிங்கம் வந்தெம்மை காத்திடும் வடமலை லிங்கம் சித்தி அளித்திடும் பவித்ரலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் கரியமலிங்கம் ஸ்ரீவர்மலிங்கம் நாகலிங்கம் பூஜிதலிங்கம் பித்துக்கள் போக்கிடும் பித்தளை லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் அரூபலிங்கம் அருள் தரும் லிங்கம் ஸ்வரூபலிங்கம் ஸ்வர்ணலிங்கம் அன்பர்கள் மனதினில் அமர்ந்திட்ட லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் ஜம்புலிங்கம் தத்துவலிங்கம் சங்கரலிங்கம் சதாசிவலிங்கம் சங்கடம் தவிர்த்திடும் சுந்தரலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் தீர்க்கும் சதாசிவலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் ஆத்மலிங்கம் அருள் தரும் லிங்கம் அபூர்வலிங்கம் மாணிக்கலிங்கம் இன்பத்தை கொடுத்திடும் ஈஸ்வரலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் காரணலிங்கம் எட்டெனும் வறுமைகள் நீக்கிடும் லிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் ஓங்காரலிங்கம் ஒளி தரும் லிங்கம் சந்திரலிங்கம் சதாசிவலிங்கம் சுடர் ஒளியான விநாசகலிங்கம் அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம் சாரத்
பலத்தை உணர்த்திடும் லிங்கம், வேண்டும் வரங்களை கொடுத்திடும் லிங்கம், வளம் பெற வாழ்க்கையை தந்திடும் லிங்கம், அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம், சங்கரலிங்கம் சதாசிவலிங்கம், இமயலிங்கம் ஈஸ்வரலிங்கம். சிதையாத நெஞ்சினில் சிலையான லிங்கம், அருள் தரும் சிவவோம் அற்புத லிங்கம். சுகத்தையும் தந்திடும் லிங்கம், புத்தி மிகுந்தருள் காரணலிங்கம், சோதனை போக்கிடும் சோமநாதலிங்கம், அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம், ஜலேஸ்வரலிங்கம் ஜகம் புகழ்லிங்கம், பழமலை லிங்கம் பார்புகழ்லிங்கம், மகிமை புரிந்திடும் மண்ணு லிங்கம், அருள் தரும் சிவவோம் அற்புதலிங்கம். நாங்கள் இங்கே கர்நாடகாவிலிருந்து வரோம். இந்த குருநாத சாமி கோயில் வந்து ரொம்ப பிரதிஷ்டமான கோயில். இங்கே வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்குது. நாங்கள் வருஷம் வரோம். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து போனால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். வருஷம் இந்த கோயில் திருவிழா பார்த்துட்டு போனால் அது ஒரு திருப்பமே வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு வந்துட்டு எல்லா பக்தாதிகளும் வந்து போங்க, நல்லா இருக்கும். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, உன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் குருநாதசாமி கோயில்னாவே ஒரு சிறப்புங்க. ஆடி 1லிருந்து ஆடி 28 முடிகிற வரையில் அந்த ஐயனுக்கு அம்சமான அலங்காரம் அபிஷேகம் எல்லாம் நடைபெறும். இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்துட்டிங்களா, வருட வருடம் உங்களை அந்த ஐயன் உங்களை வரவழைச்சிட்டே இருப்பான். உங்கள் மனசில் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் இந்த ஐயனோட திருவடியை வந்து தொட்டு வணங்கிட்டால் உங்களோட குறைகளை பூரா அவன் நீக்கிடுவான். குருநாதசாமினாவே குறைகளை தீர்ப்பவன் தான். ஆடியிலிருந்து ஆடி முடிகிற வரையிலும் ஐயனோட அட்டகாசம் பெருசாக இருக்கும். அந்த அட்டகாசத்தில் வந்து நீங்கள் கலந்துட்டால் உங்களோட மனக்கவலையும் மனக்குறைகளும் எல்லாத்தையுமே அவன் தீர்த்து வைப்பான். தீர்த்து வைக்கிறதுல அவன் குரு, அதனால தான் அவனுக்கு குருநாதன் பேர் வச்சு குருநாதசாமின்னு இந்த திருத்தலம் வந்து பெரு சிறப்பாக விளையிட்டுருக்கு.
இங்கே வந்து ஆயிரக்கணக்கானோர் லட்சணக்கணக்கானோர் அதாவது மனதில் நினைக்கிறது அத்தனை எனக்கு தெரிஞ்சவரையிலும் நானே இந்த ஐயனோட அருளால் தான் பிறந்தேன். அவனால் பிறந்ததுனால தான் எனக்கு குணசேகர்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் என்னை சேகர்னு தான் கூப்பிடுவாங்க. எனக்கு இன்னொரு பேர் உண்டுங்க, கொல்லிமலை சேகர். அதனால் இந்த ஐயன் கோயிலுக்கு வந்து காலடி வச்சுட்டு போங்க, உங்கள் மனக்குறையை தீர்த்துட்டு சந்தோஷமாக உங்கள் குடும்பம் மெம்மேலும் வளர இந்த ஐயனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்பனல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த குருநாத சுவாமி கோயில் ஸ்தல வரலாறு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதிசக்தியோட அம்சம் காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மன் தவம் செஞ்ச இடம்தான் வனம். அந்த வனத்தில் தவம் செஞ்சிட்ருக்கும்போது அந்த தவசக்தி மூலியமாக மும்மூர்த்திகளுக்கும் சக்தி கொடுத்து இந்த உலக இயக்கத்தை நடத்திட்டு வராங்க. அதாவது படைத்தல், காத்தல், அருள் புரியுறது, மறைக்கிறது, அழிக்கிறது அப்படிங்கிற அஞ்சு தொழில்களையும் இந்த தெய்வங்கள் சிவன் பிரம்மா விஷ்ணுவுக்கே சக்தி கொடுத்து ஆதிசக்தி இந்த உலக இயக்கத்தை நடத்திக்கிட்டு வராங்க. அதை தானே நடத்துகிற அளவுக்கு தனக்கு சக்தி வந்துட்டதான் நினைக்கிறாரு உத்தண்ட முனிராயன்னு ஒரு முனிராயர். அந்த முனிவர் வந்து அதனால் என்ன பண்ணுறாருன்னா வேள்வி வளர்த்தி அம்பாளினுடைய தவசுக்கு தொந்தரவு பண்ணி அந்த மும்மூர்த்திகளுக்கு சக்தி கொடுக்குற அம்பாலையே அழிச்சுட்டா நாம் கடவுள் ஆயிடலாம் அப்படின்னு, மும்மூர்த்திகளுக்கு சமமாக ஆயிடலாம் அப்படின்னு நினச்சி அவர் பூதப்படையில் ஏவுறார். அப்போ தான் சிவனும் முருகனும் சேர்ந்த சக்தி, சிவனோட சக்தியும் முருகனோட சக்தியும் சேர்ந்து அவரை அழிக்கிறதுக்காக உக்ரமாக எழும்போது அந்த உக்ரத்திலிருந்து தோன்றிய அகோர வீரபத்திரர் மூலிமா அந்த பூதப்படைகளுக்கும் முனிவர் அனுப்பிய பூதப்படைகளுக்கும் சண்டை நடந்த இடம்தான் வனம். அந்த பூதப்படைகளுக்கு தான் பலி அங்கே. முனிவர் அனுப்பிய பூதப்படைகளை அழித்த பூதப்படைகளுக்கு தான் அங்கே பலி, வனத்தில் பலி கொடுக்கறது. அந்த சண்டையில் முனிவர் தோற்கிற மாதிரி இருக்கும்போது அவர் வந்து குருநாதர் காலை பிடிச்சி சரணடைஞ்சிட்றார். சரணடைஞ்சு தன்னுடைய தவசக்தியும் குறைஞ்சிட்டு வந்ததுனால அவர் காலை பிடிச்சி மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி சரணடைஞ்சிட்றாரு. தன்னுடைய தவசக்தியும் குருநாதர்கிட்டையே கொடுத்துட்றாரு. சரி, சரணடைஞ்சவரை சம்ஹாரம் பண்ண முடியாது, அதனால் சரி உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவர் மறுபடியும் பழைய மனநிலைக்கே போயிடுறார். அதாவது எதுக்காக நான் இந்த தவம் இந்த செயலை செஞ்சேன், ஆதிசக்தியை அழிக்கிறதுக்கு பூதப்படைகளை ஏவினேன், நானும் மும்மூர்த்திகளோட நாலாவது மூர்த்தியாக எனக்கும் சக்தியும் வேணும், அதுக்குரிய சக்தியும் வேணும், அந்த படைத்தல், காத்தல், அழித்தல், அருள் புரியுறது, மறைக்கிறதுங்கிற தொழிலையும் செய்யணும், சுருக்கமாக சொன்னால் அவர் கடவுள் ஆகணும்னு சொல்கிறாரு. அது வந்து நீ எப்போ ஆதிசக்தி மீது உன்னோட சக்தியை பிரயோகப்படுத்தினியோ அப்போவே நீ அந்த தகுதியை இழந்துட்டேன்னு குருநாதர் சொல்லி அது கொடுக்க முடியாது அப்படின்றாரு. அப்புறம் முனிவர் வந்து சரி எனக்கு இந்த எல்லாரும் கடவுளையும் வணங்குற மாதிரி எனக்கு என்னையும் வணங்கிறது ஒரு ஸ்தானம் வேணும் அப்படிங்கிறதுக்கு கேட்குறாரு. எங்களுக்கெல்லாம் வழிபாடு நடக்கிறதுக்கு முதல்ல உனக்கு வழிபாடு நடக்கும், நீ இங்கே இருக்கிற பாலமலையில் போய் தவம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்றார் குருநாதர். குருநாதர் அங்கே அனுப்பிச்சங்காட்டி தான் நாங்கள் அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு முதல்ல ஈசானிய மூலையை நோக்கி நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த முனிவருக்கு தீபாராதனையை காமிச்சிட்டு தான் அம்பாலிலிருந்து பூஜையை நாங்கள் தொடங்கிறது வழக்கமாக இருக்குது. அந்த முனிவருக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு இங்கே பெருமாளுக்கு பக்கத்தில் குருநாதர் இருப்பார். எந்த மற்ற ஆலயங்களே எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் சயன கோலத்தில் இருப்பார், இங்கே வந்து தான் போர்க்கோலத்தில் இருக்கிறார். பெருமாள் வந்து அந்த முனிவர் அனுப்பிய பூதப்படைகளுக்கு சண்டை நடக்கிறதுக்கு அழிக்கிறதுக்காக சுதர்சன சக்கரத்தோடு
தேரேறி போன மகமேர் தேர் நீங்கள் பார்க்குறது, இந்த மகமேர் தேர் மேல தான் ஏறி குருநாதரும் பெருமாளும் அங்கே சண்டை புரிஞ்சாங்க. அப்புறம் இந்த தேரில் வீரபத்திரர் அங்கேயே அம்பாளுடைய தவம் பண்ணினதுனால அம்பாளுடைய தவத்துக்கு காப்பாற்றுறதுக்காக எந்த இடையூறும் வராததுக்கு காவல் புரியறதுனால வருஷத்தில் ஒரு தடவை அவங்களுக்கு காட்சி கொடுக்க போகிறது தான் திருவிழாவாக இன்றைக்கி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. பலி ஆடு கோழி இதெல்லாம் வந்து பலி கொடுக்கறது அகோர வீரபத்திரர் சார்பில் போரிட்ட பூதப்படைகளுக்கு தான் அந்த பலி. குருநாதருக்கு சுத்தமான பச்சரிசி பொங்கல், பச்சரிசி மாவு, கல்கண்டு பொங்கல் இதுதான் படையல் நெய்வேத்தியம். இது வந்து பலி வந்து குருநாதருக்கு கிடையாது. வருஷ வருஷம் இந்த ஆடி மாத திருவிழா வந்து நாலாவது புதன்கிழமை நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். ஆடி மாதம் பிறந்தோடனே முதல் புதன்கிழமை பூ சாட்டிடுவோம், ரெண்டாவது புதன்கிழமை கொடியேற்று, மூணாவது புதன்கிழமை முதல்வன பூஜை, நாலாவது புதன்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் இங்கே சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் சாத்தி சனிக்கிழமை மறுபடியும் மூணு நாள் வந்து மண்டபத்தில் பக்தர்களுக்காக தரிசனத்துக்கு வச்சுருவோம். மூணு நாள் இங்கே வந்து தரிசனம் கொடுப்பாரு. முதல் நாலாவது புதன்கிழமை காலையில் தேரேறி வனத்துக்கு போய் அகோர வீரபத்திரருக்கு காட்சி தருவாங்க. மறுநாள் காலையில் வியாழக்கிழமை வந்து மறுபடியும் அதே தேரேறி இங்கே மணப்பள்ளியில் வந்து மூணு நாள் வியாழன் வெள்ளி சனி இந்த மூணு நாள் வெள்ளிக்கவசத்தில் சபா மண்டபத்தில் குருநாதர் வந்து தரிசனம். இப்போ கடைவீதியெல்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த வருஷம் வந்து நீட்டிக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் வந்து சனிக்கிழமையோட வழக்கமாக பண்ணுறது சனிக்கிழமையோட சுவாமிக்கு வெள்ளிக்கவசம் அலங்காரம் எடுத்து சுவாமி மகாமண்டபத்துக்கு உள்ள கர்ப்பகிரகத்துக்கு மூலஸ்தானத்துக்கு எடுத்துகிட்டு போய் வழக்கமாக வைக்கிற டைமுக்கு நாங்கள் வச்சுருவோம். மற்ற நாளும் வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம். இங்கே வந்து குருநாதர் சிவனுடைய அம்சமும் முருகனோட அம்சமும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன மனசில் உங்கள் பிரார்த்தனை இருந்ததுனாலும் சீக்கிரமாக நடத்தி கொடுப்பாரு. இது வந்து அவங்கவுங்க வேண்டுதலை தான். கெடா வெட்டுற சாமின்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது கெடா வெட்டுறது இல்லை, சிவனும் முருகனும் சேர்ந்த சக்தி. கெடா வந்து அகோர வீரபத்திரனுடைய பூதப்படைகளுக்கு தான் பலி, அதுவும் அங்கே வனத்தில் மட்டும்தான் சண்டை நடந்த இடத்துலங்கிறதுனால. அதனால் கெடா வெட்டு மட்டும் உங்கள் பிரார்த்தனையெல்லாம் இல்லை. நீங்கள் அவங்கவுங்க குருநாதருக்கு பொங்கல் வைக்கிற அதாவது பச்சரிசி பொங்கல், கல்கண்டு பொங்கல்னு அதையும் நைவேத்தியமாக படைக்கலாம். அவங்கவுங்க வீட்டில் வந்து குருநாதரையே ஆவாகனம் பண்ணி அந்த கோலம் போடுற இடத்துல ரெண்டு விளக்கு வச்சு குலதெய்வமாக இருக்கிறவங்க பூராமே குருநாத சுவாமி குலதெய்வமாக இருக்கிறவங்க பூரா அந்த கோலம் போடுற இடத்துல ரெண்டு விளக்கு வச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டுதலை எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் காலையில் அதிகாலையில் 5:30 to 6 மணிக்குள்ளார நீங்கள் வந்து வேண்டி ஒரு மஞ்சள் துணியில் 2 ரூபா காசு கட்டி பிரார்த்தனை பண்ணி கொண்டு வந்து உண்டியிலையோ இல்லை பாதத்துலேயோ எதில் போடணும்னு நீங்கள் வேண்டியிருக்கிறீங்களோ அங்கே செலுத்திடுங்க. இது வந்து கூடிய சீக்கிரமாக நடந்துட்டு வருது, நடக்குங்கிறது ஐதீகம். இது வந்து மக்கள் வந்து தவறாமல் கடைபிடிங்க. நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, உன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா.